பிரைஸ் தி லார்ட் ஆண்டவர் நம்ம ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த ஆன்லைன் வர்ஷிப்புக்கு வரவேற்கிறேன் உங்கள் வீடுகளிலே இருந்து கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் நீதிமானுடைய கூடாரத்திலிருந்து ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு பிரைஸ் தி லார்ட் இந்த காலை வேளையிலும் உலகத்தின் பல பகுதியிலிருந்து இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளாக ஒரே குடும்பமாய் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கூடி வந்திருக்கிறோம் இதுவரைக்கும் நம்மை நடத்தின தேவன் இதுவரைக்கும் நம்மை பராமரித்து போஷித்து பாதுகாத்து வந்த தேவன் இனியும் அப்படியே நம்மை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார் அவருடைய நாமத்தை துதித்து ஆராதிக்கும்படி அவருடைய இருதயத்தில் இருக்கிற வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திற்குள் பெற்றுக்கொள்ளும்படி தேவ சமூகத்தில் நாம் கூடியிருக்கிறோம் நீங்கள் இருக்கிற வீட்டிலே அந்த தேவ பிரசன்னத்தை தேவன் உணரும்படி செய்வார் எனவே நாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் கர்த்தருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம் பரலோகத்தின் தேவனே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தாவீது சொன்னது போல நீரங்களை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்று சொல்கிறோம் அநேகர் மடிந்து போயிருக்க ஆண்டவரே மகா பெரிய கிருபையும் இரக்கத்தையும் பாராட்டி எங்களை ஜீவனோடு காத்தீரே பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் நீர் போதுமானவரிலும் அதிகமானவராயிருக்கிறீரப்பா ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த கரம் எங்கள் மேல் அமர்ந்திருக்கிறதற்காக நன்றி தகப்பனே ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய சிறகுகளின் மறைவுக்குள் எங்களை மறைத்து உம்முடைய கரத்தின் நிழலில் எங்களை காத்து ஏற்ற வேளையில் உயர்த்த உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா நீர் சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்ற நீர் உண்மையும் நீதியும் உள்ளவர் ஆண்டவரே நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன் உம்முடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே ஆண்டவரே சோத்திரம் எப்பொழுதும் நீர் எங்கள் மேல் நினைவாயிருக்கிறதுக்காக நன்றி எங்களை தாழ்த்தி உம்முடைய பரிசுத்த கரங்களில் அர்ப்பணித்து சுபிக்கிறோம் உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக இன்னும் அநேகர் இந்த ஆன்லைன்ல இணைந்து இந்த நாளிலே மகிமைப்படுத்தும்படியா அனுக்கிரகம் பண்ணும் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவர் இந்த நாளிலும் ஆராதிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற தடைகளை அப்புறப்படுத்தும் தகப்பனை ஆண்டவர் நீர் வாக்கு பண்ணி இருக்கிறவைகள் துரிதமாய் இவர்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று சுபிக்கிறோம் ஆசீர்வதியும் வழி நடத்தும் மீட்பெறும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமென் ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஆமென் ஹல்லேலூயா இந்த காலவேளையிலும் கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மளை ஒருபோதும் கைவிடாத தேவனாய் நம்மோடு இருக்கிறார் நம்மளை வழிநடத்துகிற தேவனாய் நம்மோடு இருக்கிறார் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார் நாம் சேர்ந்து பாடுவோம் சொன்ன சொல்லி காப்பாற்றும் தெய்வம் உண்மை என்று யாரும் இல்லை என்று ஒரு பாடல் யாவருக்கும் தெரிந்த பாடல் எங்களோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம் காப்பாற்றும் தெய்வம் உண்மை என்று யாரும் இல்லை முடிந்ததின் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மை என்று யாரும் இல்லை முடிந்ததின் துவக்கத்தை பார்க்கும் நீ சொல்லி கேளாத
அறிகுறி தோன்றும் முன் வாய்க்கால்கள் வருபவரே நான் வரண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே பாடுவோம் நம்ம தீயில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமென் ஹல்லேலூயா
செய்ய போகிறோம்.
ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய பிரசன்னத்துக்கு வந்தபோது உயரமும் உன்னதமுமான ஒரு சிங்காசனம் அதிலே கர்த்தர் வீற்றிருக்கிறதை அவன் கண்டான். இந்த சூழ்நிலையில அரசாங்கங்கள் தேச தலைவர்கள் கைவிரித்து நிற்கிற இந்த சூழ்நிலையில உங்களுக்கும் எனக்கும் தென்பட வேண்டியது ஒரே ஒரு சிங்காசனம். கர்த்தர் வீற்றிருக்கிற ஒரு சிங்காசனம், கர்த்தர் ஆளுகை செய்கிற ஒரு சிங்காசனம். Hallelujah, thank you, Jesus. Singhasana thile, singhasana thile, veetalum rajane, veetalum rajane, vanangi potriye, vanangi potriye, ummai aaradhikkindro. Singhasanathile veetalum rajane, veetalum rajane, vanangi potriye, vanangi potriye, ummai aaradhikkindro. Hallelujah, thank you, Jesus. ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறது. ராஜ்யங்கள் தத்தளிக்கும் சூழ்நிலையில ஆண்டவரே, சகலவற்றையும் அடக்கி ஆளக்கூடிய அதிகாரம் படைத்த தேவனே, இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி ஆண்டவரே கொந்தளிக்கும் சமுத்திரத்தை அடக்கி அமர்த்தினீரே, மிகுந்த அமைதலை ஏற்படுத்தினீரே. வார்த்தையில் ஆவியும் ஜீவனும் இருக்கிறது. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் தகப்பனே, உம்மை நம்புகிறோம் ராஜாவே. ஓ சிங்காசனத்திலே உயிர்த்தாழும் ராஜனே, வணங்கி போற்றி சிங்காசனத்திலேற்றாழும் ராஜனே, வணங்கி போற்றியே, வணங்கி போற்றியே, உம்மை ஆராதி மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட
திருச்சபையில் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு கலங்கமில்லாத இருதயத்தோட அவர்கள் காணப்பட்டார்களே, தேவனை மகிமைப்படுத்தினார்களே. Yes, Lord Jesus. Thank you, Lord Jesus. தேவனின் தூயாக்கினி இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூயாக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. ஓ தேவன் பிரசன்ன
Each and every time you are anointed, you must know that the anointing leads you to a revelation. Over my abhishekapadum bodum and abhishekam or velipaattukku neera ivangalai nadathukirathu and the velipaattukulle vidugalaiyum aarokkiyum aashirvaadangalum irukirathu. Rashadala deru mama maratanai Amen. Even this anointing, let this anointing lead you toward Jesus Christ. Jesus Christ. Peyrile abhishekathai kondavar avardhaan. Yesu Christu. Hallelujah. Christu enal Messiah en artham. Hallelujah. Messiah enal abhishekam pannappattavar en artham. Hallelujah. Thorabase kedo malashyandarene. Amen. இந்த அபிஷேகமானது Amen. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற இந்த நிறைவான அபிஷேகமானது Amen. புதிய ஏற்பாட்டு சுதந்திர வீதமாகிய கிறிஸ்துவினிடத்திலே நம்ம இன்னுமாய் நடத்தட்டும் ஹல்லேலூயா ரம மர கிடர விஷயந்தோ லோகது லேராலதோ சமோ ரம மனதினே பெலிஸ்தர்கள் கேகிலாவை கொள்ளையிடுகிறார்கள். களஞ்சியப்பட்டனமாய் இருக்கிற கேகிலாவை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு செய்தி வந்தபோது வேதம் சொல்லுகிறது. அவன் அபிஷேகப்பட்டிருந்த உண்மைதான், ஆயினும் அவன் இன்னும் சிங்காசனத்தில் அமரவில்லை. இன்னும் அவன் சிங்காசனத்தில் அமர்த்தப்படவில்லை என்றாலும் தாவீது தீவிரமாய் கர்த்தரிடத்தில் விசாரித்து துணிந்து போய் கேகிலாவை பெலிஸ்தருடைய கரத்துக்கு ரட்சித்தான். நாட்களிலே சத்துரு, நீ எவைகளை சேர்த்து வைத்திருக்கிறாயோ அவைகளுக்கு விரோதமாய் போராடுகிறதை பார்க்கிறேன். நல்ல பெயரை சேர்த்து வைத்திருக்கலாம், நன்மைகளை சேர்த்து வைத்திருக்கலாம், அநேக ஆத்துமாக்களை சேர்த்து வைத்திருக்கலாம். அவைகளுக்கு விரோதமாய் சத்துரு போராட எத்தனிக்கும் போது உனக்காக
உனக்காக ராஜரீகம் பண்ணுகிற ஒருவர் தீவிரித்து வந்து தீவிரித்து வந்து கேகிலாவை ரட்சித்தது போல் உனக்குரியவர்களை ரட்சித்து காப்பாற்றுகிறவராய் ஹல்லேலூயா உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வார் உன்னுடையவர்களை ரட்சித்துக் கொள்வார் உனக்குரியவர்களை தப்புவித்து காப்பாற்றுவார் அப்படியே கரங்களை எழுதி சொல்லுமா தேவனின் மகிமை நம்மை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவனின் மகிமை அந்தரோ நீங்க எங்க கூட இருக்கிறதுனால நீங்க சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறதுனால நாங்க எந்த கவலையும் இல்லாமல் காணப்படுகிறோம் எங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவு எங்களை கைவிடுவதில் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன் வார்த்தையை நம்பி நிற்கிறோம்ப்பா ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை சொன்னதை செய் சொன்னதை செய்தும் தகப்பனவர் நம்புவேன் இறுதி வரை நான் நம்புவேன் கரங்களை வேண்டி சொல்லுமா எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே யாக்கோவின் தேவன் என் தேவன் எனக்கென்று துணையவரே என்னால் சொல்லுமா ஓ யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்று துணையவரே இன்னாலும் நடத்துவாரே எனக்கென்றும் துணையவரே எனக்கென்றும் துணையவரே ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் Amen. 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 Amen.
செயல்படுகிறவரே ஆண்டவரே நீ எங்களுக்குள் ஆண்டவரே வைத்து வைத்திருக்கிற பொக்கிஷங்கள் எவ்வளவு பெரியது எவ்வளவு விலையேறப்பெற்றது ஆமென் ஹalleluya தகுதியே இல்லாத எங்களில் உம்முடைய தயவையும் அன்பையும் பாராட்டி இயேசுவே நன்றி சொல்லுகிறோம் எங்களுக்குள் வைத்த ஒவ்வொன்றையும் நினைத்து பார்க்கிறோம் ஆமென் ஹalleluya உம்முடையவைகளையே எங்களுக்கு அருளி நீரே தாப்பனே Thank you Lord Jesus எங்களை தாழ்த்தி உம்முடைய பரிசுத்த கரங்களை தருகிறோம் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய மகிமையும் ஒவ்வொரு இல்லத்தையும் உள்ளத்தையும் நிரப்புவதாக எங்களுக்கு தொடர்ந்து ஊழியம் செய்யும் ஆண்டவரே எங்களோடு பேசி இடைபடும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமென் 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 பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் நல்லவர் இது அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம் இந்த சில நாட்களாகவே நான் தியானிக்கிற காரியங்களை கவனிக்கும் போது இந்த தேவன் வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ யார் வாழ்க்கையிலெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றிருக்கிறார் என்று வேதத்திலே பார்த்தால் பல திருஷ்டாந்தங்களை பல உதாரணங்களை நாம் பார்க்க முடிகிறது இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மனுஷன் யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில காரியங்களை அதாவது அவனுடைய அவன் மூலமாய் நடந்த சில காரியங்கள் காரணம் யோசேப்பு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமாய் வேதத்திலே ஒரு டைப் என்று சொல்வோம் அதுபோல நீங்கள் இரண்டு பேருடைய வாழ்க்கையும் நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது யோசேப்பு 20 வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்டான் இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து தன் சொந்த ஜனத்தாலே வகைக்கப்பட்டார் யோசேப்பு தன் சகோதரர்களாலே விற்கப்பட்டான் இப்படி நிறைய ஒற்றுமைகளை நாம் பார்க்க முடியும் எனவே யோசேப்புடைய வாழ்க்கையை ஒரு பேக்ரவுண்டாக வைத்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை உங்கள் மத்தியிலே நான் பிரசங்கிக்கும்படி இருக்கிறேன் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன் சாக்குக்குள்ளே சம்பூரணம் சாக் ஆஃப் அபண்டன்ஸ் அல்லேலூயா வாசிக்கலாம் ஆதியாமத்தின் புஸ்தகம் 43 அதிகாரம் அதிலே 31 முதல் 34 வரையுள்ள வசனங்களையும் 44 அதிகாரத்திலே 1 முதல் 2 ஆகிய வசனங்களையும் வாசிக்கிறோம் பழைய ஏற்பாட்டில் மற்றும் புதிய ஏற்பாட்டில் 2 கொரிந்தியர் 4:6-7 ஆகிய வசனங்களை வாசிக்கப் போகிறோம் முதலாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 43 அதிகாரம் 31-34 வரை அதைத் தொடர்ந்து 44:1-2 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம் பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு போஜனம் வையுங்கள் என்றான் எகிப்தியர் எபிரேயரோடே சாப்பிட மாட்டார்கள் அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவறுப்பாயிருக்கும் ஆகையால் அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் அவனோடே சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தார்கள் அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள் அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான் அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாயிருந்தது அவர்கள் பானம் பண்ணி அவனுடைய சந்தோஷமாயிருந்தார்கள் பின்பு அவன் தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி நீ இந்த மனிதருடைய சாக்குகளை அவர்கள் ஏற்றி கொண்டு போகத்தக்கதாக பாரமாய் தானியத்தாலே நிரப்பி அவனவன் பணத்தை அவனவன் சாக்கின் வாயிலே போட்டு இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான் யோசேப்பு சொன்னபடியே அவன் செய்தான்
யோசேப்பு சொன்னபடியே அவன் செய்தான். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டில் இதற்கு ஒரு வசனத்தை நான் பார்க்குறேன், அதையுமே நம்ம வாசித்து விடலாம். 2 கொரிந்தியர் 4:6-7 ஆகிய வசனங்கள். 2 கொரிந்தியர் 4:6-7. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முதல்ல ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களை உலகம் ஒருவேளை விலையே இல்லாதவராய் பார்க்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதைத்தான் பழைய ஏற்பாட்டிலேருந்து நம்ம தியானிக்க போகிறோம். அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உங்களுக்குள்ளே பொக்கிஷம். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் விலையேறப்பெற்றவர்களாக இருக்கும்படி உங்களுக்குள்ளே ஆண்டவர் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். விலையேறப்பெற்றவர்கள் மாத்திரமல்ல, தனித்துவம் உள்ளவர்களாக இருக்கும்படி ஒவ்வொரு மண்பாண்டத்திற்குள்ளும் ஒவ்வொரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஐ மீன், இங்கே பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசித்த இந்த வசனம் இவ்வளவு அழகாய் சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, யோசேப்பின் சகோதரர் யோசேப்போட என்ன செஞ்சாங்களாம், சாப்பிட்டார்களாம். ஹல்லேலூயா. இந்த 43:32 வசனத்தை வாசிங்களேன். 32. எகிப்தியர் எபிரேயரோட சாப்பிட மாட்டார்கள், அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவறுப்பாயிருக்கும், ஆகையால் அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் அவனோட சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தார்கள். அல்லேலூயா. அவனுக்கு தனியா, அவனுடைய சகோதரர்கள் அவர்களுக்கு தனியா, அதுக்கப்புறம் மற்ற எகிப்தியருக்கு தனியா. 3 விதமான பந்தி இருந்திருக்கு. அதுல யோசேப்புடைய பங்கு, யோசேப்பிடத்திலிருந்து ஒரு பங்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு வரிசை அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இது எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது இதுதான் இவர்கள் இந்த உயர்த்தப்பட்ட யோசேப்பை 2வது முறை சந்திக்கிறது. இதற்கு முன்னே ஒரு முறை வந்தார்கள், வந்து கானான் தேசத்திலும் பஞ்சம் இருந்தபடினால் கர்த்தர் எகிப்திலே இந்த யோசேப்பு என்னும் ஒருவனுக்கு ஞானத்தை அருளி அவர் சொன்ன வார்த்தைகளை அவன் வாழ்க்கையிலே நிறைவேற்றி அவனை நிலைநிறுத்தி வைத்திருந்தார். இவர்களுக்கு அது தெரியவில்லை, ஆனால் அவனுக்கு இதை பார்த்தோன்னே என்ன செஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு. அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். தன் சகோதரர்கள் வந்து தனக்கு முன்பதாய் குனிந்து நின்றதை பார்த்த உடனே முதல்ல அவனுக்கு என்ன ஞாபகத்தில் வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன், முதல்ல கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. நான் இளைஞனாய் இருந்தபோது எனக்கு வாக்கு பண்ணினார், இவ்விதமாய் நடக்கும் என்று சொப்பனத்தின் மூலமாய் எனக்கு ஒரு வாக்கு அருளப்பட்டது, அதை இன்று நிறைவேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. என் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது, உங்களுடைய அரிக்கட்டுகள் எல்லாம் என்னுடைய அரிக்கட்டை சுற்றிலும் வணங்கி நின்றது என்று அவன் பார்த்தது எவ்வளவு அழகாய் நிறைவேறியிருக்கிறது. எனவே உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் எங்கிருந்தாலும் நிறைவேறும். ஹல்லேலூயா. யோசேப்பு வீட்டிலே பார்த்த சொப்பனம் அவன் நாட்டில் கூட இல்லை, அந்த நாட்டுக்கும் வெளியே இருக்கிறான், அங்கே அது நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. God is faithful. He is faithful. He is true to His words. He is able to fulfill His words irrespective of the place where you are. Praise the Lord. அவர் சர்வத்தையும் ஆளுகிறவராய் இருக்கிறபடினாலே ராஜரீகம் பண்ணுகிற அவர் உனக்கு அருளின வார்த்தையை எப்படியும் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. தானியத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க,
இப்ப திரும்ப இன்னும் பஞ்சம் என்ன செய்து இன்னும் விட்ட பாடி இல்ல ரொம்ப நாள் கழிச்சு திரும்பமா யாக்கோபு சொல்றான் சரி வேற வழியில போங்க நீங்க போய் பாருங்க அந்த மனுஷனுடைய கண்களை கர்த்த தயவை கட்டளையிடுவார் நீங்க போங்க ஏனென்றால் தானியம் இல்லாமல் நாம் எல்லாரும் சாகிறோமே இந்த தேசங்கள் எல்லாம் மெலிந்து போயிற்றே என்று சொல்லி அவன் திரும்பி அனுப்பினான் தன் குமாரரை அந்த இரண்டாவது முறை அவங்க வரும்பொழுது அவன் வரும்பொழுதே ஒரு பயத்தோடே வந்தான் ஏன் அப்படின்னா வீட்டில் போய் திறந்து பார்த்தும் பொழுது ஒவ்வொருத்தனுடைய சாக்கில் என்ன இருந்துச்சு அவனுடைய பணம் இருந்துச்சு தானியம் இருந்துச்சு அவன் கொண்டு போன பணமும் இருந்துச்சு எனவே ஒரு அதிர்ச்சி ஒரு பயம் அப்படியே பயத்தோடையே வந்தான் பாருங்க பயத்தோடையே வந்து நிற்கிறான் வேதம் சொல்லுகிறது இந்த முறை யோசேப்பு என்ன செய்தார்னா கொஞ்சம் வித்தியாசமா வேதம் அதாவது 43 அதிகாரத்தில் 16 வசனத்தை வாசிங்களேன் 16 பென்யமீன் அவர்களோட கூட இருக்கு வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி நீ இந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ணு மத்தியானத்துல இந்த மனிதர் என்னோட சாப்பிடுவார்கள் என்றான் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறானா வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுலயே என்ன இருக்கும் தெரியுமா ஒரு பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சி ஒரு பயம் என்னடா தனியாக கூட்டு போய் அண்டி விழுக்க போகிறாங்களோ நம்ம தெரியலையே போகிற வழியிலே பேசியிருக்கான் பாருங்கள் பணம்லாம் வந்துடுச்சு சார் அந்த பணம்லாம் அந்த பாருங்கள் பணத்தை நாங்கள் திரும்ப கொண்டிருக்கோம் ரெட்டிப்பாக கொண்டிருக்கோம் அப்போ அவன் சொன்னா இல்லையே நீங்கள் கொடுத்த பணம்லாம் என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு அல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் சரி இப்போ வருவோம் இங்கே செய்திக்கு அதாவது இந்த செய்தியில் எப்படி வரிசையாக நான் வரேன் அப்படின்னா முதல்ல ஒரு ஆச்சரியமான வரிசை காரணம் அவர்கள் வயதின்படி வரிசைப்படுத்தி அமர்த்தப்பட்ட போது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் எப்படி நம்ம வயசு இவங்களுக்கு தெரியும் அப்போ ஆச்சரியமான வரிசை அதுக்கப்புறம் ஆசீர்வாதமான பங்கு அதுக்கப்புறம் அற்புதமான வெளிப்பாடு அதுக்கப்புறம் ஆனந்தமான வாழ்வு ஹல்லேலூயா Praise the Lord. ஆதியாகமம் 43:16 யோசேப்பின் சகோதரர் யோசேப்போடே சாப்பிட்டார்கள் அப்படிதானே யோசேப்பு யாருனே தெரியாது ஆனால் அவங்க என்ன பண்ணாங்களாம் யோசேப்போட சாப்பிட்டாங்களாம் 43 அதிகாரம் அதில் 34 வசனத்தை பார்த்தீங்கன்னா யோசேப்பின் சகோதரர் யோசேப்போடே சந்தோஷமாக இருந்தார்கள் அப்படிதானே அல்லேலூயா யோசேப்பு யாருனே தெரியாது ஆனா யோசேப்போட என்ன செஞ்சாச்சு யோசேப் கொடுத்த நன்மையை சாப்பிட்டாச்சு யோசேப்பு யாருன்னே தெரியாது ஆனா யோசேப் கூட என்ன செஞ்சாச்சு சந்தோஷமா இருந்தாச்சு அல்லேலூயா என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே முதலாவது ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில கிறிஸ்து என்ன செய்ய விரும்புகிறார் என்று சொன்னால் தன்னிடத்தில் இருக்கிறவைகளை நமக்கு பங்கிட்டு கொடுக்க விரும்புகிறார் அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஒரு காரியம் தேவைப்படுகிறது என்ன அப்படின்னா ஒரு வரிசை ஹல்லேலூயா Praise the Lord God wants to bring an order He wants to bring an order If you want to sit in the table of Joseph you need to have an order யோசேப்பின் மேஜையில் நீங்கள் அமர்ந்திருந்து யோசேப்பிடத்திலிருந்து ஒரு பங்கு உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன தேவை ஒரு ஒரு வரிசை ஒரு ஒழுங்கு தேவை அல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் அப்படியே வரிசைப்படுத்தப்பட்ட அவர்கள் உட்கார்ந்தார்கள் அவர்கள் சாப்பிட்ற நேரத்தில் அவர்களுக்கு பரிமாறப்பட்ட அந்த போஜனத்தை பார்க்கிலும் விசேஷமான ஒன்று யோசேப்பினிடத்திலிருந்து அவர்களுக்கு என்ன வந்துச்சு பங்கு வந்துச்சு வரிசையாக ஒருத்தருக்கும் கடைசியில் உட்கார்ந்துருந்தது யாரு பென்னிமீன் அவனுக்கு எவ்வளோ போச்சு 5 மடங்கு அல்லேலூயா உங்க கண்ணை வச்சு நீங்க பார்க்கலாம் நான் அவருக்கு வந்துருச்சு இந்த இவருக்கு வந்துருச்சு எனக்கு மட்டும் என்ன செய்யல வரவே இல்லை எல்லாருக்கும் வந்துருச்சு எனக்கு மட்டும் வரல நானா கடைசி நீ கடைசியில் இருந்தாலும் உன்னை விசேஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார் அல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் ஆமென் அல்லேலூயா ஆண்டவருடைய வரிசை ஆச்சரியமான வரிசை ஏன்னா அதுல முத இருக்கிறவனை விட கடைசி இருக்கிறவனு தான் அதிகமான செய்து கிடைக்குது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா பிந்தினோரை என்ன செய்வார் அவர் முந்தினோராய் மாற்றுவார் முதல்ல வந்து வேலை பார்த்தாங்க அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிச்சு கூலி
ஆனா ஒருத்தன் கடைசியா வந்தான் பாருங்க அவனுக்கு தகுதிக்கு மிஞ்சி தேவன் என்ன பண்ணாரு அவனுக்கு கொடுத்தார் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஒரு ஆச்சரியமான வரிசை இந்த ஆச்சரியமான வரிசையில் அமரும்படி உன்னை விட்டு கொடுக்கும் போது ஒப்பு கொடுக்கும் போது என்ன நடக்குதுன்னா ஒரு ஆசீர்வாதமான பங்கு உனக்கு என்ன செய்யுது வருது ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சோ 43:16 என்ன பார்த்தோம்னா யோசேப்பின் சகோதரர் யோசேப்போடே சாப்பிட்டார்கள் 43:34 யோசேப்பின் சகோதரர் யோசேப்போடே சந்தோஷமா இருந்தார்கள் ஆதியாகமம் 45:15 அதை வாசிங்க ஆதியாகமம் 45:15 வாசிக்க கேட்போம் பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டி கொண்டு அழுதான் அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோட சம்பாஷித்தார்கள் அல்லேலூயா அப்போ முதல்ல சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் சந்தோஷமா இருந்தாங்க மூணாவது என்ன போட்டிருக்கு சம்பாஷித்தார்கள் இன்றைக்கு செய்தி இந்த கடைசி ரெண்டுக்கு இடையில இருக்கதான் இன்னைக்கு செய்தி அதாவது சந்தோஷமா இருந்தவர்கள் அடுத்து என்ன போட்டிருக்கு சம்பாஷித்தார்கள் இதுதான் செய்தி அல்லேலூயா அப்ப சந்தோஷமா இருந்தவர்கள் சம்பாஷிக்கும் பொருட்டு சாக்குகளிலே சம்பூர்ணமாய் சிலவற்றை அருளி இருக்கிறார் தேவன் அல்லேலூயா யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும் பொழுது அவன் பாடுபட்டு ஆளுகை செய்யும்படி உயர்த்தப்பட்டிருக்கிறான் அதே போலதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு நமக்காக பாடுகளை சகித்து ஆளுகை செய்யும்படி உயர்த்தப்பட்டு பிதாவின் வலது பரிசுத்தரை நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் எனவே கிறிஸ்து நமக்கு செய்கிறத நம்ம பார்க்க போறோம் இதுல ரொம்ப முக்கியமா ஒன்று கவனிப்போம் 43:12 வாசிங்களே ஆதியாகமம் 43:12 பணத்தை இரட்டிப்பாய் உங்கள் கைகளில் கொண்டு போங்கள் சாக்குகளின் வாயிலே திரும்ப கொண்டு வந்த பணத்தையும் கொண்டு போங்கள் அது கைப்பிசகாய் வந்திருக்கும் அது கைப்பிசகாய் வந்திருக்கும் யார் சொல்றா யாக்கோபு யாக்கோபு என்ன சொல்றாருன்னா சாக்குக்குள்ள இருக்குதே இட்ஸ் எ மிஸ்டேக் உங்கள் சாக்கு என்னும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள சில காரியங்கள் புதையல் பொக்கிச்சமாக இருக்குது இதெல்லாம் என்னதான் கைப்பிசாக எப்படியோ வந்துருச்சு இன்னைக்கு உலகம் உங்களை பார்க்கும்போது எப்படி தான் என்ன செய்யுது பார்க்குது என்னடா அது இப்படி இருந்தால் அப்படின்னு தான் திடீர்னு என்ன பண்ணுறான் ஃபாரின்ல இருக்கிறானாமே பயங்கரமாக இருக்கிறானாமே கைப்பிசாக எப்படியோ என்னச்சு வந்துருச்சு உலகத்தின் பார்வை இன்னுமாக அதாவது யோசேப்புடைய வீட்டு விசாரணைக்காரன் அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 43:23 வாசிங்க அதற்கு அவன் உங்களுக்கு சமாதானம் பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார் புதையலாக புதையல் அப்படின்றது வந்து ஏதோ தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் ஒளிச்சு வச்சு இல்லையா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உங்க தாத்தாவுக்கு தாத்தா கொஞ்சம் நமக்கு பின்னாடி வர்ற பேராண்டி நோண்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒளிச்சு வச்சுட்டு போறது இல்லை புதையல் அப்படிதானே தற்செயலாய் நேரிடுகிற அதிர்ச்சியான நன்மை அப்படிதான் சொல்றேன் இட்ஸ் அ ட்ரெஷர் இட்ஸ் அ ஹிடன் ட்ரெஷர் புதையல் அப்படின்றான் தற்செயலாக வந்துருச்சு எப்படியோ வந்துருச்சு எப்படியோ உனக்கு அது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றான் ஆனால் சத்தியம் என்ன சொல்கிறது ஆதியாகமம் 42:25 வாசியுங்கள் ஆதியாகமம் அவர்கள் அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும் தானியத்தால் நிரப்பவும் அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடவும் வழிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசேப்பு கட்டளையிட்டான் யோசேப்பு கட்டளையிட்டான் சத்தியம் என்ன சொல்லுதுன்னா இது சும்மா வரல இட் இஸ் நாட் எ மிஸ்டேக் இட் இஸ் நாட் ஈவன் எ ஹிடன் ட்ரெஷர் இட்ஸ் எ பிளான்டு ப்ரோக்ராம் ஆஃப் காட் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் இது எப்படி வந்திருக்குன்னா யோசேப்பின் கட்டளையால் கிடைத்த அன்பின் பரிமாற்றம் இன்னும் சொல்லப்போனா பட்சமான தேவ தயவு ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் உங்களை விசேஷித்தவர்களாய் செய்வது என்னவென்று சொன்னால் உங்கள் சாக்குகளிலே தேவன் உங்களுக்கு அருளி இருக்கிற சம்பூர்ணமானவைகள் ஹல்லேலூயா இது ஏதோ கைப்பிசகா வரல உனக்குள்ளே ஒரு ஞானம் இருக்கிறதே உனக்குள்ளே ஒரு விவேகம் இருக்கிறதே ஒரு பெரிய தேவ கிருபை இருக்கிறதே இது கைப்பிசகாய் வரவில்லை இது புதையலாயும் வரவில்லை இது தேவன் தம்முடைய தீர்மானத்தின்படி உன்மேல் இருக்கிற அளவு தன்பி நிமித்தமாய் உனக்குள்ளே மண்பாண்டமாகி உனக்குள்ளே இந்த பொக்கிஷத்தை வைத்தார் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஆமென் சரி இப்ப
ஆதியாகமம் 44ல ஒன்றையும் இரண்டையும் வாசிப்போமே. பின்பு அவன் தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதருடைய சாக்குகளை அவர்கள் ஏற்றி கொண்டு போகத்தக்க பாரமாய் தானியத்தினாலே நிரப்பி, தானியத்தால் நிரப்பி அவனவன் பணத்தை அவனவன் சாக்கின் வாயிலே போட்டு, இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு வசனங்களை வாசிக்கும் போது என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சாக்கிலே பட்சணம் தானியம். அந்த தானியத்தை நான் எப்படி போட்டிருக்கேன், பட்சணம் தானியம் தான் சாப்பாடு, அப்படிதானே? அப்ப சாக்கிலே பட்சணம், சாக்கிலே பணம், சாக்கிலே பானபாத்திரம். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் பாடுகளை சகித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சத்திலே உங்களுக்காய் நித்தமும் பரிந்து பேசி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பின் பரிமாற்றத்து நிமித்தமாய் இந்த மூன்று காரியங்களையும் உங்கள் சாக்குக்குள்ளே வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வைக்கிறாரு? முதல்ல பட்சணம் வைக்கிறாரு, அதுக்கப்புறம் பணம் வைக்கிறாரு, அதுக்கப்புறம் பான பாத்திரம் வைக்கிறார். இதைத்தான் தியானிச்சு நம்ம முடிக்க போகிறோம். முதலாவதாக, நம்பர் ஒன், முதலாவதாக பட்சணம். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை பரிசுத்த ஆவியானவராலே அருளுகிறவராய் இருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். அப்ப முதல்ல உங்கள் ஜீவியம் என்கின்ற சாக்குக்குள்ளே, உங்களுக்குள்ளே முதலாவது அவர் எதை கொண்டு வைக்கிறார் அப்படின்னா, உங்களை பலப்படுத்தும்படிக்கு பட்சணத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. இட் இஸ் a desire of Jesus to strengthen you. உங்களை முற்றிலுமாய் பலன் உள்ளவர்களாய் மாற்றும்படி. ப்ரைஸ் தி லார்ட். இந்த பேட்டர்ன் எங்க பார்க்கிறோம் அப்படின்னா, வனாந்திரத்திலே நடத்தப்பட்ட இஸ்ரவேலருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர்கள் போய் சேர வேண்டும் என்பதினாலே அந்த வனாந்தர யாத்திரையில் அவர்களுக்கு தினந்தோறும் மன்னாவை அருளினார். ஹல்லேலூயா. கானான் தேசத்தில் போய் அந்த கானானின் விளைச்சலை புசிக்கிற வரைக்கும் அந்த மன்னா தொடர்கிறதாகவே இருந்தது. மன்னாவை கொடுத்த நோக்கம் என்ன அப்படின்னா, முதல்ல அவங்களை திருப்தி செய்யணும். ப்ரைஸ்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா? முதல்ல அவங்கள என்ன செய்யணும், திருப்தி செய்யணும். ரெண்டாவது அவங்கள பலப்படுத்தணும். எதுக்கு பலப்படுத்தணும் அப்படின்னா, அவர்கள் அடுத்து மேகம் எழும்பும் போது புறப்பட்டு எங்கே மேகம் இறங்குமோ அது வரைக்கும் அவர்கள் சென்று பாளையம் இறங்க வேண்டும், பிரயாணிக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டதை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றும் உங்கள் சாக்குகளுக்குள்ளே பட்சணத்தை அனுப்பி உங்களை பலப்படுத்துகிறார். நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் புதியற்பாட்டு இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொல்கிறோமே, புதியற்பாட்டில் இருக்கிற வாக்கு பண்ணப்பட்ட சுதந்திரமாகிய கிறிஸ்துவினிடமாய் நகருவதற்கு, கிறிஸ்துவை சென்றடையும்படிக்கு, அவர்கிட்ட அவரை நோக்கி புறப்பட்டு போயிட்டே இருப்பதற்கு உங்களுக்கு தேவையான பலன் அருளப்படுகிறது. அது மாத்திரமல்ல, மன்னா எதுக்கு அருளப்பட்டுச்சுன்னு சொன்னா, அவர்கள் போற வழியில சவால்களை எதிர்கொள்ள, யாராவது வழி மறிக்கலாம், யாராவது தடை செய்ய நினைக்கலாம், அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து போடுவதற்கு தேவன் பலத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. எனவே நான் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், நிச்சயமாக ஆவியானவர் உங்களுக்கு முதலாவது என்ன அருளுகிறார்னா, பலத்தை அருளுகிறார். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். தினந்தோறும் நீங்கள் ஜெயம் பெறும்படி, ஒவ்வொரு நாளும் வெற்றி பெறும்படி, கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி, அதுக்கு அவர் செய்கிற முதல் காரியம் என்ன அப்படின்னா, உங்களை பலப்படுத்துகிறார். சகரியாவின் புஸ்தகம் 9:17 வாசிக்க கேட்போம். சகரியா 9:17. சகரியாவின் புஸ்தகம் 9:17. மல்கியாவுக்கு முந்தின புஸ்தகம். சகரியா 9:17. அவருடைய காரண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது, தானியம் வாலிபரையும், தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். ஆமென். தானியம் வாலிபர் என்ன செய்யுமா, வளர்க்குமா? வளர்க்கும்.
ஏன் உங்களுக்கு பட்சணத்தை கொடுத்திருக்கிறார்? சாக்கிலே அன்பின் பரிமாற்றத்தாலே உங்களுக்கு போடப்பட்ட முதற்காரி என்னது? உங்களை பலப்படுத்தக்கூடியது, உங்களை வளர்க்கக்கூடியது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் உங்கள் யாவரையும் தேறினவர்களாய் நிறுத்துவது தேவனுடைய சுத்தமாய் இருக்கிறது. ப்ரைஸ் தி லார்ட். எனவே நீங்கள் வாழ்வதற்கு, நீங்கள் வளர்வதற்கு தேவையானதை முதல்ல உங்க சாக்குக்குள்ள என்ன பண்ணிட்டாரு? போட்டுட்டாரு. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ரெண்டாவது காரியம் என்ன போட்டார் அப்படின்னா, சாக்குக்குள்ள என்ன போட்டாராம்? பணம். ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் நினச்சிடக்கூடாது, உடனே பரவாயில்லையே அப்போ நம்ம பேங்க்லேயும் கொஞ்சம் காசை போட்டுருவார். இல்லை இல்லை, நான் இந்த செய்தி ஆவிக்குரிய செய்தியாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனவே நான் சொல்றேன், the currency of the kingdom is faith. ரெண்டாவது உங்களுக்குள்ள என்ன போறார்? முதல்ல பலத்துக்குரியதை போறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தாவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். ரெண்டாவது உங்களுக்குள்ள என்ன போடுறார் அப்படின்னா, விசுவாசம் என்கின்ற கரன்சிய. சீஷர்கள் கூட கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று கேட்டார்கள். Lord help us to increase our faith. அதே மாதிரி ஆண்டவர் உதவி செய்தார், விசுவாசம் வளர்ந்தது. இன்னைக்கு உங்களுக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்குள்ள கரன்சியை போட்டிருக்கேன், கிங்டம் கரன்சி. என்னது? ஃபெய்த். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிறார். அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவராயும் அவர் இருக்கிறார். எனவே உங்களை விசேஷப்படுத்தும்படி உங்களுடைய சாக்குக்குள்ளே அவர் இரண்டாவதாக வைத்தது என்ன தெரியுமா? விசுவாசம் என்கின்ற கரன்சி. ஹல்லேலூயா. மூணாவது ஒன்று வச்சிருக்கிறார் என்ன அப்படின்னா, சாக்கிலே பானபாத்திரம். பிரசங்கி 3:11 வாசிங்க. பிரசங்கி 3:11 அதிலே 11 வசனம். பிரசங்கி 3:11, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆமா, என்ன சொல்ல வராங்கன்னா, அவருக்கு தெரியுங்க சாக்குக்குள்ள எதெல்லாம் வைக்கணும்ட்டு. அதெல்லாம் ரொம்ப நேர்த்தியாக பண்ணிக்கிறாரு, கரெக்டான டயத்தில் நேர்த்தியாக பண்ணிக்கிறாரு. உங்க சாக்குக்குள்ள வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். உலகத்தையும் என்ன பண்ணார் அந்த சாக்குக்குள்ள? அதுதான் தமிழ் வேதாமம் சொல்கிறது, மூல மொழிபெயர்ப்பு என்ன சொல்கிறனா, நித்தியத்தையும் அவர்கள் உள்ளத்திற்குள்ளே வைத்தார். He placed eternity in the hearts of people. யாராவும் இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருக்கட்டும், அவங்க யாரா இருந்தாலும் அவங்களை சிருஷ்டிக்கும் போதே அந்த சாக்குக்குள்ள ஒவ்வொன்றையும் வைக்கும் போது இன்னொன்று என்ன வச்சார் தெரியுமா? நித்தியத்திற்குரியதை வச்சார். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஒரு பான பாத்திரம் சாக்கிலே இருக்கிறது தேவ பிள்ளையே. அந்த பான பாத்திரம் உனக்கு ஒரு தாகத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த பான பாத்திரம் ஒரு தேடலை உண்டாக்க வேண்டும். அல்லேலூயா. அது விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷம். ராஜா யூஸ் பண்ற, அதிகாரம் உள்ளவர்கள் மேன்மக்கள் யூஸ் பண்ற அந்த பான பாத்திரம் எல்லாம் பொன்னினால செய்யப்பட்ட விலையேறப்பட்டது. அந்த பாத்திரம் என்ன செய்யுதுனா, ஒரு தாகம். இந்த அந்த வசனத்தை கவனிச்சிங்கன்னா என்ன சொல்றாருன்னா, என்னுடைய என் பான பாத்திரத்தை. அப்படித்தானே வாசிங்க, ஆதியாம 44:2, இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தையும். என் பான பாத்திரம் எனக்கு தாக வரும்போது நான் எப்படி தேடுவேனோ, எதை தேடுவேனோ, அந்த பான பாத்திரத்தை உனக்குள்ள என்ன பண்றேன்? வைக்கிறேன். என் தாகம் ஓன் தாகமா ஒன்னா இருக்கும்படி, நான் எதற்காக தாகிப்பேனோ அதற்காகவே நீயும் தாகமடையும்படி உனக்குள்ளே அந்த பாத்திரத்தை, என் பான பாத்திரத்தை வச்சிடறேன். அப்ப சாக்கில் வைக்கப்பட்டது மூன்று. முதலாவது என்னது? முதலாவது தானியம், பட்சணம்னு போட்டிருக்கேன், தானியம் இல்லைன்னா பட்சணம். ரெண்டாவது பணம், ஹெவன்லி கரன்சி, ஃபெய்த். மூணாவது என்னது? மூணாவது ராஜாவுடைய, அதாவது யோசேப்புடைய பான பாத்திரம். இப்ப ரொம்ப முக்கியமா சொல்ல போறேன், இதன் நோக்கம் என்ன? உங்களுக்குள்ள இந்த பொக்கிஷத்தை வைத்தாரே, அது நோக்கம் என்ன? இப்ப நல்லா கவனிங்க. இப்ப உங்களுக்கு யோசேப்பு யாருன்னு தெரியுமா தெரியாதா? எந்த அளவுல தெரியும்?
அதாவது இந்த சகோதரர்களுக்கு யோசேப்பு தெரியுமா தெரியாதா எந்த அளவுக்கு தெரியும் அவர் ஆளுகை செய்கிறவரும் தெரியும் அப்படிதானே ஆளுகை செய்கிறவரும் தெரியும் ஏன்னா இப்போ என்ன பண்ணிருக்கோம் அவரை பார்த்தாச்சு அதுக்கு அப்புறம் அவரோட சாப்பிட்டாச்சு அதாவது அவர் கொடுத்த நன்மையை ஏற்றுக்கொண்டோம் அதுக்கு அப்புறம் அவருடைய சந்தோஷத்தை என்ன பண்ணோம் பெற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த சாக்குக்குள்ள இதெல்லாம் எதுக்கு வச்சார் அப்படின்னா இந்த சந்தோஷம் இன்னும் நிறைவடையும்படி ஹல்லேலூயா ப்ரைஸ் லார்ட் அமேன் என்ன சொல்றார் உங்களை பார்த்துனா அப்பா நீங்க எந்த யோசேவை பார்த்தீங்களோ அவரோட இன்னும் நீங்க நெருங்கி உறவாடும்படி ஹல்லேலூயா ப்ரைஸ் லார்ட் அப்ப நான் ரொம்ப முக்கியமா the purpose behind this act இவைகளை எல்லாம் அந்த சாக்குக்குள் வைத்த நோக்கம் என்ன தேவன் தம்முடைய அன்பி நிமித்தமாய் அவர் உங்களுக்குள் வைத்திருக்கிற இவைகள் விசேஷமான இவைகளை உங்களுக்குள் பொக்கிஷமாய் வைத்திருக்கிற இவைகளுடைய நோக்கம் என்ன அப்படின்றத மட்டும் வரிசைப்படுத்துறேன் நம்பர் ஒன் முதலாவது முதல் நோக்கம் என்ன அப்படின்னா நீ திரும்பி வரணும் அதானே நல்லா சாப்பிட்டியா ஆமா சாப்பிட்டேன் சந்தோஷமா இருக்கியா ஆமா அப்புறம் நான் கிளம்பிட்டேன் நீ திரும்பி நெகேமியாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் நெகேமியாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள் ராஜா என்னை பார்த்து உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும் நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார் நீ எப்பொழுது திரும்பி வருவாய் நெகேமியாவே நீ கேட்கிற காரியத்தை நான் கொடுக்கிறேன் உன் முகம் துக்கமாக இருக்கிறது நான் விசாரிக்கிறேன் ஏன் நீ துக்கமாக இருக்கிறன்னு விசாரிக்கிறேன் உன்னுடைய மன்றாட்டு எதுவாக இருந்தாலும் நான் அதற்கு மறுக்காமல் அருளுகிறேன் நீ கேட்குற ஆசீர்வாதங்களெல்லாம் தரேன் நன்மையெல்லாம் தரேன் எவ்வளவு திரட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் ராஜாவுக்கு தெரிய வேண்டிய ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா நீ எப்பொழுது திரும்பி வருவாய் ஐ கேன் கிவ் யூ எவ்ரி திங் பட் ஒன்லி ஒன் திங் ஐ வாண்ட் டு மேக் ஷுர் வென் வில் யூ கம் பேக் Because I have only one delight and my delight is you. Praise the Lord. தேவன் உன்ன பார்த்து சொல்றார் மகனே மகளே நீ கேட்கிற எந்த நன்மையா இருந்தாலும் நான் தரேன் உனக்கு ஆனா என் சமூகத்துக்கு எப்ப நீ திரும்ப வருவ என் பிரசன்னத்தில் எப்ப வந்து அமர்ந்திருப்ப ஏன்னா உனக்கு மகிழ பண்ண நான் எத்தனையோ நன்மையை தரலாம் ஆனா என்னுடைய மகிழ்ச்சி நீ மட்டும்தான் ஹல்லேலூயா Praise the Lord. எனவே சாக்குக்குள்ளே சம்பூர்ணத்தை பெற்றிருக்கிறீர்களே உங்களுக்குள் மண்பாண்டங்களுக்குள்ளே பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறீர்களே இந்த பொக்கிஷத்தை உங்களுக்குள் தேவன் அருளினதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கம் என்ன தெரியுமா நீ என் கூட வரணும் என் கிட்ட இருக்கணும் சீஷர்களுக்கு 12 சீஷர்களுக்கும் அதிகாரம் கொடுத்து அனுப்பும் போது அவர்களை வேறு பிரித்த இடத்துல என்ன எழுதியிருக்க தெரியுமா அவர்கள் தம்மோடே இருக்கவும் ஹல்லேலூயா ரொம்ப அழகா இருக்கும் அதை வாசிக்கும் போது அவர்கள் தம்மோடே இருக்கவும் பா விசாசு துரத்துற வரமா சுகமளிக்கிற வரமா பிரசங்கம் கொடுக்கிற கிருபையா எல்லாத்தையும் தாரேன் ஆனா முதல்ல என்ன தெரியுமா நீ என் கூட இருக்கணும் ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் அமேன் உனக்குள்ளே விசேஷத்தை வைத்து உன்னுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்த விரும்புகிற தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கும் அவருடைய நோக்கம் முதல் காரியம் என்ன தெரியுமா நீ திரும்ப வர வேண்டும் ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் அமேன் எதுக்கு திரும்ப வரணும் அப்படின்னா நீ திரும்பி வந்தேனா நீ யாருன்னு உண்மையிலே என்ன செஞ்சிருவ தெரிந்து கொள்ளுவ ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் கிறிஸ்து யார் என்கின்ற வெளிப்பாடு உனக்கு கிடைக்கிற போதெல்லாம் நீ யார் என்கின்ற வெளிப்பாடும் உனக்கு சேர்த்தே கிடைக்கிறது ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் எனவே இந்த புதையல்கள் பொக்கிஷங்களை உனக்குள் வைத்தவர் ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்க என்ன நோக்கம்னா யூ மஸ்ட் நோ ஹூ யூ ஆர் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ப்பா அப்பா வலங்கையின் புத்திரனே வலங்கையின் புத்திரனே பென் யமீன் என்று சொன்னால் சன் ஆஃப் த ரைட் ஹேண்ட் வலங்கையின் புத்திரனே உனக்கு விசேஷித்தவைகளை எல்லாரையும் விட உன்னை வித்தியாசப்படுத்தி காட்டுறேன் பத்தியா அந்த நோக்கம் என்னன்னு தெரியணும் உனக்கு நீ என்கிட்ட வந்தாதான் அது உனக்கு தெரியும் ஹல்லேலூயா என்னை விட்டு தூரமாய் போகும்போது உனக்கு தெரியாது பட் வென் யூ கம் க்ளோசர் டு மீ You will know who you are. Hallelujah. Praise the Lord. மூணாவது என்ன அப்படின்னா to bring about a total surrender.
நீங்க இந்த பதி வாசிங்கனா அங்க இருக்கும் யூதா சொல்வாரு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு சொல்வாரு இனி நாங்கள் எல்லாரும் உமக்கு அடிமை ஒரு டோட்டல் சரண்டர் பிரைஸ் தி லார்ட் உங்களுக்குள்ளே புதையலையும் பொக்கிஷத்தையும் வைத்திருக்கிறாரே அதன் நோக்கம் என்னவென்று சொன்னால் ஒரு பூரணமான அர்ப்பணிப்பு உங்களுக்குள்ளே கடந்து வரணும் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் நாலாவது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா யோசேப்பு யார் என்று அறிந்து கொள்ளவும் இன்னும் அவருடைய சம்பாஷிக்கவும் இது வரைக்கும் சாப்பிட்டோம் சந்தோஷமா இருந்தோம் ஆனா இன்னும் என்ன செய்யல சம்பாஷிக்கல சம்பாஷிக்கிறதுனா என்ன அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன் இப்ப ஒரு க்ளோஸ்னஸ் அதாவது இது வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஆளுநர் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவர் நமக்கு ஏதோ கூட்டு சாப்பாடை போட்டிருக்கிறாரு அப்படின்னு மெதுவாக சாப்பிட்டு பயந்து ஒதுங்கி நடுங்கி போறது எப்படி இருக்கும் இது நம்முடைய இரத்த சம்பந்தமானவர் என்னுடைய சகோதரன் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் நான் நம்புகிறேன் ஒவ்வொருத்தரும் பக்கத்தில் வந்து நின்று என்ன செஞ்சிருப்பா தெரியுமா இந்த காலம் மறந்தா ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டா அப்படித்தானே நான் கொஞ்சம் தொட்டு பார்த்துக்கிட்டுமா ஏன் தம்பியா அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் இயேசுவை அந்த விதத்திலே நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு அவரோடு சம்பாஷிக்கும்படிக்கு அவருடைய நன்மையை மட்டும் பெற்றுட்டு போறதில்லை அவருடைய சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கிறதில்லை அவர் யார் உண்மையாக அவர் யார் என்று அறிந்து கொண்டு இன்னும் ஐக்கியப்படுவதற்காகவே உனக்குள்ளே புதையல்களையும் பொக்கிஷங்களையும் வைத்திருக்கிறார் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அஞ்சாவது என்ன அப்படி தெரியுமா செல்வாக்குள்ள செழிப்பான வாழ்வு வாழ யோசேப்பு யாருன்னு தெரியாத வரைக்கும் அவங்களுக்கு அந்த ராஜ்யத்தில் செல்வாக்கு இல்லையே ஆனா யோசேப்பு யாருன்னு தெரிஞ்ச பிறகு ராஜ்யத்தில் செல்வாக்குள்ளவர்கள் அந்தஸ்து அதிகாரமும் உள்ளவர்கள் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்குள்ளே பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார் சாக்குக்குள்ளே சம்பூர்ணமானவைகள் மண்பாண்டத்திற்குள்ளே பொக்கிஷம் எதற்காக தெரியுமா இன்னும் அவரிடத்திலே கடந்து வரும்படிக்கு நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம் நன்றி ராஜாவே நன்றி ராஜாவே ஹாலெலூயா 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 ஆச்சரியமான வரிசை ஆசீர்வாதமான பங்கு அற்புதமான வெளிப்பாடு ஆனந்தமான வாழ்வு நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் இந்த நாட்களிலே தேவன் உன்னை வரிசைப்படுத்தி உனக்கு ஆசீர்வாதமான பங்குகளை தந்து அற்புதமான வெளிப்பாடுகளை அருளி மிகுந்த சமாதானத்தோடு ஆனந்தமாய் வாழ அனுக்கிரகம் பண்ணுவார் ஹல்லேலூயா தகுதிக்கு மிஞ்சி என்னை நன்மையால நிரப்பு நீங்க தகுதிக்கு மிஞ்சி என்னை நன்மையால நிரப்பு நீங்க நன்றி சொல்ல வார்த்தையில் நலமாக நடத்து நீங்க நன்றி சொல்ல வார்த்தையில் நலமாக நடத்து நீங்க தகப்பனே நல்ல தகப்பனே தகப்பனே நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே குறை ஒன்றும் இல்ல என்னை நிறைவாக நடத்துவீங்க குறை ஒன்றும் இல்ல என்னை நிறைவாக நடத்துவீங்க நன்றி சொல்ல வார்த்தை இல்ல நலமாக நடத்துவீங்க நன்றி சொல்ல வார்த்தை இல்ல நலமாக நடத்துவீங்க நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கே நன்றி
சம்பாஷித்த பிறகு அவங்க பஞ்சத்தை பத்தி கவலைப்பட்டிருப்பாங்களா? கண்டிப்பா கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. காரணம், சம்பூர்ணமானவைகள் என் சாக்கிலே அருளப்பட்டிருக்கிறதே, நிறைவான நன்மைகள் என்னை நிறைக்கிறதே. Yes, my Lord. யாக்கோபும் சொன்னான், என் குமாரன் உயிரோடு இருக்கிறானே, அது போதும் என்று சொல்லி. கேட்கும் தேவனுடைய பிள்ளையே, இயேசு யார் என்கின்ற வெளிப்பாடு உனக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால், உன் வாழ்க்கை செல்வாக்குள்ள வாழ்க்கையாய் மாறி ராஜ்யத்திலே ஒரு செல்வாக்கு உனக்கு அருளப்படுகிறது. எந்த தீமையை பற்றி கவலைப்பட மாட்டாய், எந்த பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட மாட்டாய். ஐயோ, இந்த பஞ்சமான சூழ்நிலை இனி எவ்வளவு நாள் தொடரும், கவலையே பட மாட்டாய். காரணம், நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். இந்த ஆன்லைன் ஆராதனையில பங்கு பெறுகிற தேவ பிள்ளையே, எவ்வளவு தூரமான இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும், எவ்வளவு தனிமையான சூழல் இருந்தாலும், கர்த்தரை பார்த்து சொல்றாரு, கவலைப்படாத, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன், உனக்காக யாவை நான் செய்து முடிப்பேன் என்று சொல்கிறேன். Thank you Holy Spirit. யோசேப்பு என்று சொல்லும் போதே தேவ வார்த்தையின் நிறைவேறுதலுக்குள்ள சான்றாய் அவன் இருக்கிறான், அடையாளமாய் நிற்கிறான். எங்கோ என்றோ சொன்னது நினைத்து பார்க்க முடியாத இடத்திலே மிகுந்த நன்மையாய் மகிமையாய் நிறைவேறி நிற்கிறது. Yes, my Lord. Hallelujah. பொக்கிஷத்தை மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறீர்கள், சாக்குக்குள்ளே சம்பூர்ணமானவைகள் அருளப்பட்டிருக்கிறது. அதோட நோக்கம் என்னன்னா, இன்னும் அவர் அருகிலே திரும்பவும் 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 அவருடைய சமூகத்தை தேடி வர வேண்டும். போயிட்டு போயிட்டு வந்தவங்களை அங்கேயே குடியேற பண்ணினார். கோஷேன் என்னும் தேவ பிரசன்னத்தில் உன்னை அவர் குடியமர்த்தும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே. Thank you Jesus. நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். ஆமென் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் அனுப்பப்பட்டிருக்கிறதுக்காய் நன்றி. ஆமென் சுவாமி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, யாரெல்லாம் குறைச்சலோடு இருக்கிறார்களோ உம்முடைய அன்பின் பரிமாற்றம் உண்டாகட்டும். தங்கள் சாக்குகளிலே நிறைவானவைகளை பெற்றுக் கொள்வார்களா? ஹல்லேலூயா. தேவைகள் சந்திக்கப்படுவதாக ஜெபிக்கிறேன். ஆமென் அப்பா. ஆச்சரியமாய் வரிசைப்படுத்தி ஆண்டவரே ஆசீர்வாதமான பங்கை கொடுத்து, உம்முடைய கரத்தில் இருந்து அதை கொடுத்து, ஆண்டவரே அற்புதமான வெளிப்பாடுகளை அருளி ஆனந்தமான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்துகிறேன். Thank you Holy Spirit. ஆண்டவரே, இதெல்லாவற்றையும் நீர் நடப்பிக்கிறீரப்பா. Yes, my Lord. Just as Joseph orchestrated everything. Thank you, Lord. Everything. The Lord has carefully planned every move. Amen, Appa. And you are specially remembered. Jesus. நீ விசேஷித்து விதமாய் நினைவு கூறப்படுகிறாய். Amen. பரலோகத்தின் தேவனை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகள் மூலமாய் உம்முடைய ஜனத்துக்கு நன்மை செய்யும். இந்த வாரம் முழுவதிலும் உம்முடைய போக்குவரத்து பிரயாணங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கர்த்தருடைய கரமருளோடு கூட இருப்பதாக. பலத்தின் மேல் பலத்தை தந்தருளும் ஆண்டவரே. ஆரோக்கியம் கடந்து வரட்டும், சுகம் கடந்து வரட்டும், விடுதலை கடந்து வரட்டும், தீமைகளை தடுத்து நிறுத்தும் தகப்பனே. நன்மையின் கதவுகள் திறக்கப்படுவதாக, தேசங்கள் திறக்கப்படுவதாக, ஆலயங்கள் சீக்கிரத்தில் திறக்கப்படுவதாக, நாம மகிமைப்படட்டும் என்று சபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய பரிசுத்த கரங்களை தருகிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெறும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும்
நம் அனைவரோடும் கடிந்துமெனும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கூடவே இருந்து உங்களை வழிநடத்துவார். மகிமையான காரியங்களை செய்வார். அநேக அற்புத சாட்சிகளை இந்நாட்களிலே ஏற்படுத்துவார் என்று நான் நம்புகிறேன். காட் பிளெஸ் யூ. பிரைஸ் லார்ட்.